ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கு வணக்கம் திஸ் இஸ் ஷிவாஜி வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனம் அந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மார்னிங் அட் பட்டில் நிஃப்டி ஃபிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் கமெண்ட் மூலிமா தெரிவிக்கலாம் நம்மளும் இந்த நானூறு எபிசோட் தாண்டி போயிட்டுருக்கோம் நெக்ஸ்ட் அந்த உங்களுடைய சப்போர்ட்ஸ் இருக்கிறதுனால தான் இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்னென்ன மூவ் பண்ண முடியுமோ அத்தனையும் நீங்கள் பண்ண மார்க்கம் ஐ மீன் அந்த நம்ம சேனல் வந்து ஷேர் பண்ணுறது உங்களை சோஷியல் மீடியாவில் லிங்கை வந்து ஷேர் பண்ணுறது ஒரு லைக் சப்ஸ்கிரைபர்ஸ் லைக் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் அதிகமாக பண்ண பண்ண நம்ம சேனல் வந்து நெக்ஸ்ட் அடுத்த லெவலுக்கு வந்து யூடியூப் அல்கொருத்தம் மூலமாக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக பரவிடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒன் லேக்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ வெபினாரும் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஸோ அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏன் சார் இன்றைக்கி எந்த மேலே கீழே எதுவும் கொடுக்கல அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த சைடுவேஸ் டைமில் எந்த மேலே கேள் வந்து ஒர்க் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அவுட்டு பிரேக் டவுன்லாம் வேலைக்கு ஆகாது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரேஷன்ஸ் இது இப்போ மினிமைஸ் பண்ணிட்டு டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாததும் ஜாயின் பண்ணிங்க அதே மாதிரி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதும் பண்ணி வச்சுக்கோங்க டெலிகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்க பாருங்கள் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லைனா நோ ப்ராப்ளம் ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சப்போர்ட்டு இதெலாம் ரேஷன்ஸ் ஏரியா இந்த ரேஷன்ஸ் ஏரியாவிலேருந்து நம்ம வந்து ஒரு ஷார்ட் பண்ணலாம் இந்த ரிட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பையர்ஸோட வால்யூன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் பண்ணுற அளவுக்கு தைரியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஷா ஸ்ட்ராங்காக ஒரு புல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு டக்கு நம்ம ஷார்ட் பண்ண அப்படி இப்படி வந்துடும் நம்ம வந்து எக்ஸ்பிரேஷன் பண்ண முடியாது ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பிரேக் டவுனில் பை பண்ணியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்படியே பிரேக் டவுன் பை பண்ணாலும் இமிடியேட் வந்து என்ன ரேஷன்ஸ் அப்போது கீழே சப்போர்ட் இருக்குது மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்போ எப்படி நமக்கு வந்து ப்ரைஸ் மேலே ஈஸியாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் சிம்பிள் லாஜிக் தானே அப்போ என்ன பண்ண ஸோ நோ வியூஸ் கன்ஃபியூஸாக இருக்குது நம்ம எதுவும் நம்ம என்னத்துக்கு எதுவும் தோணுதில்லை வாய்க்கு வந்தாலும் அனுப்பிச்சு முடியுமா இல்லையே அப்போ வெயிட் பண்ணி தான் ஆகணும் பேஷன்ஸ் பொறுமையாக இருக்கணும் தான் வந்து எதுவும் சென்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே சரி ஃப்ரெண்ட் நம்ம இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி வந்து பார்க்கலாம் ஓகே சரி நிஃப்டி ஃபிஃப்டி அந்த கீழே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கு ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஏரியாஸ் எல்லாம் உங்களுக்கு கனெக்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு இந்த ஏரியா இதெல்லாம் சப்போர்ட் ஏரியாதுலாம் ஸோ சப்போர்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆச்சு கன்சல்டேஷன் ஆச்சு இதுக்குள்ளே பிரேக் அவுட் கொடுத்து இந்த ரேஷன்ஸை டச் பண்ணுறதுக்காக மேலே மூவ் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வந்து மார்க்கெட் முடிச்சுட்டு மூணு மணிக்கு மேலே மூவ் ஆகிருக்குது ஓகே ரெண்டே முக்கால் மூணு மணிக்கு தான் இந்த மூமெண்ட் நம்ம கொடுத்துருக்கேன் இது மார்னிங் இல்லாமல் பிரேக் அவுட் கொடுத்தா மார்னிங் ட்ரை பண்ணியிருக்கலாம் ஆனால் அந்த ஈவினிங் டைம் இந்த மூணு மணிக்கு மேலே ட்ரேட்லாம் நம்ம எடுக்கிறதுல சஜஷன் கொடுக்குறதும் கிடையாது ஓகே ஸோ இப்போ என்ன வேணால் நமக்கு இந்த ரேஷன்ஸாக ஒர்க் ஆகுது இந்த ஏரியாவிலும் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ் சரிப்பா இந்த இடத்துல வந்து ப்ரைஸு ரேஷன் செட்டு இது இந்த இடத்துல ப்ரைஸ் ஒரு கன்சால்டேஷன் ஆகிட்டு பிரேக் அவுட் கொடுத்துது அப்படின்னா நல்ல ஒரு பிரேக் அவுட்டை உங்களுக்கு அந்த ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான் நிஃப்டி ஃபிஃப்டியோட டார்கெட் அந்த டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்டில் வெளில நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எது ப்ரைஸு இந்த இதில் இந்த ரேஷன்ஸ் கிட்ட ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் சஸ்டண்ட் ஆகிட்டு பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா இங்கே அந்த டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட நீங்கள் பார்க்கலாம் அந்த ப்ரைஸ் எப்படி சின்ன இந்த ரேஷன்ஸ் ஏரியாவுக்குள்ளே உங்களுக்கு ப்ரைஸ் வந்து சஸ்டண்ட் ஆகணும் இதுக்கு மேலே சஸ்டெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா மேபி அது ஃபால்ஸ் பிரேக் டவுன் ஆகிறதுக்காக வாய்ப்பு இருக்குது ஏன்னால் பார்த்திங்கன்னா இதெல்லாம் அந்த ரேஷன்ஸ் ஏரியா அதெல்லாம் ஓகே இந்த ரேஷன்ஸ் ஃபால்ஸ் பிரேக் டவுன் ஆகிட்டு திரும்ப வந்து இந்த சப்போர்ட் எடுக்கிறது அகெயின் வரலாம் ஆனால் நமக்கு வந்து கீழே இருந்தே நமக்கு கன்சல்டேஷன் ஆகிட்டு ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம இந்த டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நிஃப்டி ஃபிஃப்டியோடைய வியூ அந்த வியூ நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம் பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கும் அது ரெஜிஷன்ஸ் லைன் இது ஒன்று அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெஜிஷன்ஸும் இருக்குது இன்னொரு ரேஷன்ஸும் பேக் டு பேக் இருக்குது அப்போது அந்த ரேஷன்ஸ் ரெண்டாவது ரேஷன்ஸ் எங்கே கனெக்ட் ஆகும் மேபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைஸ் இங்கே வந்து டச் ஆகாத சான்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இதெல்லாம் ரேஷன்ஸ் ஏரியா நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா கூட இன்னும் கொஞ்சம் லைன் இந்த இடத்துல டச் ஆகும் இந்த இதில் இழுத்திங்கன்னா உங்களுக்கு பிரைஸை இந்த லெவலில் வந்து டச் ஆகும் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ரவுண்ட் நம்பரும் ப்ளஸ் வந்து சைக்காலஜிக்கல் நம்பரும் கூட உங்களுக்கு அந்த இதில் ப்ரைஸ் ரேஷன்ஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஓகே ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் லைன் கனெக்ட் பண்ணுங்கள் ப்ரைஸ் அகைனு இந்த மாதிரி வருதானு பாருங்கள் ஸோ இந்த லைனை பிரேக் டவுன் ஆனால் நம்ம வந்து ஷார்ட்டிங்கான ஒரு வாய்ப்புகள் பார்க்கலாம் ஓகே அதாவது இந்த டென்லைனை ப்ரைஸ் கட் ஆனால் கட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அட்வான்ஸாக போய்ட்டு ட்ரேட் எதுவும் எடுக்காதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த லைன் ஒரு வேலை பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே சஸ்டன் ஆகிட்டு அகைன் இங்கே ப்ரைஸ் கன்சல்டேஷன் ஆகி பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா உங்களுக்கு லெவல்ஸ்லாம் வந்து ஈஸியாக ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் எயிட் உங்களுக்கு ஈஸியாக மேலே மூவ் ஆகிடும் ஓகே ஸோ அதெல்லாம் கூட கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும் ஜஸ்ட் உங்களை இந்த ஏரியா மட்டும் ஞாபகம் வச்சுங்க மேலே வந்து ரேஷன்ஸ் லைன் இருக்குது கொஞ்சம் லைன் கிளியாக ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க ஓகே இப்போ பார்த்திங்கன்னா ஸோ நமக்கு இந்த ஏரியாவில் ரேஷன்ஸ் வருது அப்போ ப்ரைஸு இங்கேருந்து ப்ரைஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு அகைன் ஒரு சின்னதாக ப்ரேக் அவுட் கொடுத்து இந்த ரேஷன்ஸ் ரேஷன்ஸ்கிட்ட ப்ரைஸ் மூவ் ஆகும் வெயிட் பண்ணலாம் நமக்கு அந்த ரேஷன்ஸ் கீழே ஆகிட்டு இந்த மாதிரி சப்போர்ட் லைன் டச் பண்ணுதா இல்லை இந்த இதுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்து இந்த மேலே ஸ்டேண்ட் ஆகிட்டு பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நம்ம சொன்ன ஃபஸ்ட் லெவல் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இந்த லெவலெலாம் ப்ரைஸ் மூவ் ஆகுதுக்கான சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஸோ இது வந்து நிஃப்டி ஃபிஃப்டியோடைய சாரி பேங்க் நிஃப்டியோடைய வியூ இது பார்த்திங்கன்னா ஃபின் நிஃப்டியோடைய என்னுடைய வியூவும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இது பார்த்தீங்கன்னா ரேஷன்ஸ் இது டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி இதெல்லாம் சப்போர்ட்டாக இருந்தது பிரேக் டவுன் ஆயிடுச்சு ஸோ இதெல்லாம் ரேஷன்ஸாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது ஸோ இந்த ரேஷன்ஸை லைன் தாண்டி பிரேக் அவுட் கொடுத்துச்சு அகைன் வந்து இந்த கிட்ட பிரைஸ் மேலே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஸோ பிரைஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த லெவல் எங்கேனா டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எல்லாம் ப்ரைஸ் வந்து நெக்ஸ்ட் அகைன் வந்து இங்கேருந்து ஒரு அப்புக்கான சான்சஸ் இருக்குது பாட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சப்போர்டுக்குது அகைன் இன்னொரு சப்போர்ட் எடுத்து இந்த பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ஷார்ட்டிங்கான வாய்ப்புகள் பார்க்கலாம் இல்லை அதுக்கப்புறம் இந்த இந்த இடத்துல ப்ரைஸ் அஸ்டெண்ட் ஆகிட்டு பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா நம்ம இந்த ரேஷன்ஸ் லெவலில் ஒரு வியூவை பண்ணிக்கலாம் ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்